அலைக்கும் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்த அலமது இல்லாஹி ரபுல்லமின் வசலாம் வாலா சயிதில் ஆன்மு நிறைந்த சகோதரர்களே தீன் மலர் தேடி வந்த தேனீக்கள் என்ற இந்த முகநூல் நேரலை ஆறாவது நாள் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினுடைய ஒரு முழு நேர ஊழியர் இஸ்லாத்தை ஏற்ற வரலாற்றை பார்க்கவிருக்கிறோம் ஆர் எஸ் எஸ் இயக்கம் என்பது இந்தியாவிலே உயர் சாதி ஆதிக்கத்தை நிறுவுவதற்காக தொடங்கப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்திலே தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு இந்தியாவில் உயர் சாதியினர் மட்டுமே இருக்க வேண்டும் மற்றவர்களெல்லாம் அவர்களுக்கு சேவகம் செய்வதற்காக இருக்கலாம் அவர்களுக்கென்று எந்த தனிப்பட்ட உரிமைகளும் வழங்கப்படக்கூடாது அவர்கள் அடிமைகளாக புழுக்களாக நடத்தப்பட வேண்டும் குறிப்பாக முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் இந்தியாவிலே உயர் சாதிக்கு சேவகம் செய்வதற்கு ஒத்துக்கொண்டால் இருக்கலாம் இல்லை என்றால் அவர்கள் கொல்லப்படுவார்கள் கொல்லப்பட வேண்டியவர்கள் என்பது ஆர்எஸ்எஸ்ஸினுடைய முக்கியமான தத்துவங்களில் ஒன்று இந்த தத்துவத்தை தன்னுடைய வாழ்க்கை வழியாக ஏற்றுக்கொண்ட வேலாயுதன் என்கின்ற கேரளாவை சார்ந்த ஒரு சகோதரர் எப்படி இஸ்லாத்தினால் கவரப்பட்டார் என்பதை இப்போது நாம் பார்க்க போகிறோம் கேரள மாநிலம் எருணாகுளம் மாவட்டம் குன்னத்துக்காடு பஞ்சாயத்து திருணமுண்டா என்கிற கிராமத்தைச் சார்ந்தவர் இந்த வேலாயுதன் இவருடைய தந்தை ஐயப்பன் இவருடைய தாய் காளி இவர் தலித் சமூகத்தை சார்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டில் ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதி இந்த வேலாயுதன் பிறந்தார் இவரோடு உடன் திறந்த சகோதரர்கள் ஏழு பிள்ளைகளுடைய தந்தைக்கு மாத்திரம் மூன்று திருமணங்கள் நடந்திருக்கின்றன ஒரு கட்டத்தில் இவருடைய தாய்க்கும் தந்தைக்கும் மனப்பிணக்கு ஏற்பட்டு இருவரும் பிரிந்து விடுகிறார்கள் இருவரும் வேறு வேறு மன வாழ்க்கைக்கு தங்களை தயார்படுத்தி கொண்டார்கள் இவரும் இவருடைய சகோதரியும் தனியாக சிக்கிக் கொண்டார்கள் வாழ்க்கையிலே பெரும் சிரமத்தை இவர்கள் அடைகிறார்கள் ஒரு கட்டத்தில் திருமண இல்லங்களிலே எச்சில் இலைகள் குப்பை தொட்டியிலே தூக்கி வீசப்படுகிற போது நாய்களோடு மல்லுக்கு நின்று அவற்றை விரட்டி அந்த எச்சில் இலைகளில் கிடக்கின்ற ஒன்று ரெண்டு உணவுகளை ஒன்றாக திரட்டி அதை சாப்பிட்டு பிறகு தன்னுடைய தங்கைக்கும் தன்னுடைய குடும்பத்தவர்களுக்கும் எடுத்துச் செல்லக்கூடிய அளவில் வறுமையினுடைய அதள பாதாளத்திலே இந்த வேலாயுதன் ரொம்ப பெரிய சிரமங்களை அனுபவித்திருக்கின்றார் வளர்ந்து வாலிபனாகி தன்னுடைய சொந்த உழைப்பினால் தன்னுடைய உடன்பிறந்த சகோதரிக்கு மூன்று பவுன் தங்க கா தங்கம் போட்டு ஆயிரம் ரூபாய் வரதட்சணை கொடுத்து நான் மனமுடித்து வைத்தேன் என்றும் அவர் வேதனையோடு பின்னால் சொல்லி காட்டுகின்றார் இவர் அப்படி நாய்களோடு மல்லுக்கு நின்று எச்சின் இலைகளை பொறுக்கி வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டங்களில் முஸ்லிம்கள் அடர்த்தியாக வாழக்கூடிய பகுதிகளில் நல்ல உணவுகள் கிடைத்ததாகவும் அவர்களை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் தனக்கு கிடைத்ததாகவும் அவர் சொல்லுகின்றார் ஒரு கட்டத்தில் கோயில்களுக்கு செல்லக்கூடிய ஒரு நடைமுறை ஒரு பழக்க வழக்கம் இவரிடத்தில் இருந்திருக்கிறது அப்படி கோயில்களுக்கு செல்லும் போதெல்லாம் கோயில் வாசல்களிலே நின்று கொண்டு ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை சார்ந்தவர்கள் இந்துக்களை ஒன்றுபடுங்கள் இந்த நாடு நம்முடையது என்று அவர்கள் ஒன்றாக சேர்ந்து பாடல்களை படிப்பதையெல்லாம் இவர் கேட்டிருக்கிறார் கொஞ்சம் ரசித்தும் அவற்றையெல்லாம் கேட்டிருக்கிறார் ஒரு கட்டத்திலே அந்த ஆர் எஸ் எஸ் இயக்கத்தவர்களால் இவர் கவரப்பட்டு ஆர் எஸ் எஸ் பயிற்சி பட்டறைகளுக்கு ஷாக்காக்களுக்கு உடற்பயிற்சி மையங்களுக்கு வேறு சென்றிருக்கிறார் தினமும் ஒரு மணி நேரம் ஷாக்காஸ் நடக்கும் அதிலே உடற்பயிற்சி சொல்லிக் கொடுக்கப்படும் பிறகு பயிற்சி பட்டறைகளிலே முஸ்லிம்களுக்கு எதிரான கிறிஸ்தவர்களுக்கு எதிரான வன்மம் பரப்பப்படும் அவர் சொல்லுகின்றார் முஸ்லிம்கள் மீது இவர்கள் எப்படியெல்லாம் வெறுப்பை விதைத்தார்கள் கேட்கறதுக்கு நமக்கு ரொம்ப நகைப்பு கிடமா இருக்கும் இவ்வளவு முட்டாள்தனமா இருந்திருக்காங்களா இவ்வளவு மூடர்களா இருந்திருக்காங்களா என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் முஸ்லிம்கள் மேல எப்படி இவர்கள் வெறுப்பை விதைத்தார்கள் என்றால் பாருங்கள் இந்துக்களாகிய நாம் சூரிய நமஸ்காரத்துக்காக கிழக்கு திசையை முன்னோக்குவோம் ஆனால் முஸ்லிம்களை பாருங்கள் அவங்க வேணும்னே மேற்கு திசையை முன்னோக்குவாங்க அடுத்து நாம் பசுவை நம்முடைய தெய்வம் என்று வணங்குவோம் முஸ்லிம்கள் என்னடா என்றால் பசுவை அறுத்து சாப்பிடுவார்கள் எவ்வளவு வன்மம் பார்த்தீர்களா முஸ்லிம்களுக்கு இப்படியெல்லாம் பேசினார்கள் இன்னொரு நகைப்பு கிடமான ஒரு பிரச்சாரம் என்னவென்று சொன்னால் நாம் எல்லாம் வலது பக்கம் வேட்டியை கட்டுவோம் இப்படி எடுத்து வலது பக்கத்துல நம்முடைய வேட்டியை கட்டுவோம் கேரளால வேஷ்டி தானே கட்டுவாங்க மூட்டாத வேஷ்டி ஆனால் முஸ்லிம்களை பாருங்கள் எவ்வளவு வன்மம் பிடித்தவர்கள் பாருங்கள் நமக்கு எதிராக வேட்டி கட்டணுங்கிறதுக்காண்டி அவங்க இடது பக்கம் வேட்டி கட்டுவாங்க இவ்வளவு முரட்டுத்தனமான மனிதர்கள் பார்த்தீர்களா எவ்வளவு பயங்கரமான எண்ணம் கொண்டவர்கள் பார்த்தீர்களா என்று முஸ்லிம்களை பற்றி என் என்னிடத்திலே அவர்கள் வன்மத்தை பரப்பி கொண்டே இருப்பார்கள் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு முஸ்லிம்களுக்கு எதிரான ஒரு மனநிலையில் முஸ்லிம்கள் இந்த நாட்டிலே இருக்க வேண்டியவர்கள் அல்ல அவர்கள் துரத்தப்பட வேண்டியவர்கள் அவர்கள் வன்முறையாளர்கள் இந்த நாட்டுக்கு ஆகாதவர்கள் ஒவ்வாதவர்கள் என்ற நம்பிக்கையில் தான் என்னுடைய காலங்களை கழித்துக் கொண்டிருந்தேன் ஒரு அந்த ஆர்எஸ்எஸ் இயக்கத்துல எங்களை எல்லாம் தங்களுடைய காலாட்படைகளாக கூலி ஆட்களாக கூலிக்கு கொலை செய்வோர்களாகத்தான் தலித் சமுதாயத்து மக்களையும் இதர தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்து மக்களையும் அவர்கள் வைத்திருந்தார்கள் என்பதை நான் ரொம்ப தாமதமாகத்தான் புரிந்து கொள்ள நேரிட்டது ஆர் எஸ் எஸ் இயக்கம் என்பது உயர்சாதி ஆதிக்கத்தை நிறுவுவதற்காக வேண்டி தொடங்கப்பட்ட இயக்கம் அது இந்துக்களே அணிதிரளுங்கள் என்கிற பெயரில் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமுதாயத்து மக்களை எல்லாம் ஒன்று திரட்டி தங்களுடைய கூறி ஆட்களாக பயன்படுத்தி தங்களுடைய வலிமையை தான் அவர்கள் இது போன்ற இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று எனக்கு ரொம்ப தாமதமாகத்தான் தெரிஞ்சுது அது தெரிய ஆரம்பிச்ச புள்ளி எது அந்த பாயிண்ட் எது என்பதை அவர் சொல்லுகிறார் ஒரு நாள் விஎம்எஸ் எனப்படுகின்ற பாரதிய மஸ்தூர் சங்கு என்பது ஆர் தொழிலாளர் அமைப்பு அந்த தொழிலாளர் அமைப்பினுடைய தலைவர் யாருன்னு கேட்டீங்கன்னா வேணுகோபாலன் நம்பியார் இந்த பேரை சொல்லும் போது அவர் என்ன சாதியும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் வேணுகோபாலன் நம்பியார் வேணுகோபாலன் நம்பியாரு பி தலைவனா இவர் எந்த உடல் உழைப்பு எந்த தொழிலாளர் தொழிலை செய்திருப்பார் என்பதை நீங்கள் உங்கள் யூகத்துக்கே நான் விட்டுவிடுகிறேன் அந்த வேணுகோபாலன் நம்பியார் என்பவர் இந்த வேலாயுதன் இன்னும் சிலரை கூப்பிட்டு நீங்களெல்லாம் ஒரு இந்து எதிரியை இந்து மதத்தினுடைய எதிரி ஒருவனை நீங்கள் கொலை செய்ய வேண்டும் என்று அந்த வேணுகோபாலன் நம்பியார் என்பவர் எங்களை எல்லாம் கூப்பிட்டு சொல்லுகிறார் யார் அது யாரை கொலை பண்ணணும் என்று நாங்கள் கேட்கும்போது சிஐடியு என்கின்ற கம்யூனிஸ்டு அமைப்பினுடைய தொழிலாளர் பிரிவை சார்ந்த தங்கப்பன் என்பவரை நீங்கள் கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார் அப்ப தங்கப்பன் எங்கே இருப்பாரு எங்கே போவார் எங்கே வருவாரு என்பதை எல்லாம் கண்காணிக்கணும் நாங்கள் ஒரு டீமாக சேர்ந்து தங்கப்பனை மேலிருந்து கீழே வரைக்கும் நாங்கள் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறோம் இரவுல எங்கே போறாரு பகலில் எங்கே போறாரு எத்தனை பேர் சேர்ந்தா அவரை கொலை பண்ணலாம் எந்தெந்த பகுதிகளுக்கெல்லாம் அவரை வாட்ச் பண்ணலாம் என்பதையெல்லாம் நாங்கள் தேடி தங்கப்பனை தேடி தேடி வாட்ச் பண்ணி சுத்திக்கிட்டே இருக்கிறோம் ஒரு நாள் நாங்கள் எல்லாருமா சேர்ந்து உங்க எங்களுக்கு இடையில் ஒரு குழுவை அமைத்து கொண்டோம் தங்கப்பனை கொலை செய்வதற்கு நாங்கள் ஒரு குழுவை அமைத்து கொண்டோம் அந்த குழுவை சார்ந்த நாங்கள் எல்லோரும் இரவு நேரத்துல அவரை தேடி ஒரு சைக்கிளில் அவர் வந்துகிட்டு இருக்கும்போது அவரை வழிமறித்து நாங்கள் வந்து அறிவாளால் அவரை வெட்டுறோம் யார தங்கப்பனை வெட்டுறோம் அந்த சூழ்நிலையில என்னுடைய காலிலும் பலத்த காயம் ஏற்படுகிறது கால் வெட்டுப்பட்டு உடைந்து தொங்கக்கூடிய அளவில் பலத்த காயம் ஏற்படுகின்றது அந்த நேரத்துல போலீஸ் கிட்ட நாங்க மாட்டிக்கிட்டோம் குழுவோடு போகும்போது போலீஸ்கிட்ட கிட்ட நாங்க மாட்டிக்கிட்டோம் நான் மாட்டிக்கிட்டேன் போலீஸ் என்னை நான் காயப்பட்டவன் என்றும் பாராமல் கதற கதற அடித்தார்கள் துன்புறுத்தினார்கள் என்னை கைது செய்தார்கள் ஏற்பட்டிருக்கக்கூடிய காயத்துக்காக மருத்துவமனையில என்னை சேர்த்து எனக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய அந்த நேரத்தில் என்னை கொலை செய்வதற்கு தூண்டிய ஆர்எஸ்எஸ் இயக்கத்து வேணுகோபாலன் நம்பியாரை விடுங்க ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை சார்ந்தவன் கூட என்னை வந்து பார்க்கல எனக்கு ஆறுதல் சொல்லவும் வரலை எனக்கும் அவங்களுக்கும் ஏதோ சம்பந்தம் இல்லாதவங்க மாதிரி நடந்து கொண்டார்கள் அப்போதுதான் எனக்கு புரிந்தது எங்களைப் போன்ற தலித் சமுதாயத்து மக்களை எல்லாம் அவர்கள் தங்களுடைய கூலிப்படைகளாக காலாட்படைகளாக அவர்கள் வைத்து அவர்களுடைய சாதி ஆதிக்கத்தை வலிமைப்படுத்துவதற்கு எங்களை பயன்படுத்திக் கொள் கொள்ளுகிறார்கள் நீங்கள் எல்லாம் இந்துக்கள் எல்லாரும் ஓரணி நாம் எல்லாம் இந்து என்று சொல்வதெல்லாம் வெறும் பகல் வேஷம் எல்லாம் மாய் மால பேச்சு என்பதை அப்போது நான் மெல்ல புரிய ஆரம்பித்தேன் ஹாஸ்பிடல்ல என்ன அட்மிட் பண்ணிருக்காங்க அப்ப அந்த இயக்கத்து மேல எனக்கு இருக்கக்கூடிய பாசம் குறையல அவருக்கு குறையல ஆர்எஸ்எஸ் அமைப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் தான் அவருக்கு விருப்பம் வருது அந்த நேரத்துல ஹாஸ்பிடல்ல நான் இருக்கக்கூடிய நேரத்துல என்னோடு நாற்பது நாட்கள் உடனிருந்து என்னை கவனித்து கொண்டார் சாந்தா என்ற ஒரு பெண் ஏற்கனவே ஆர்எஸ் எஸ்னுடைய சாக்காக்களுக்கு செல்லும் போது அவளை நான் பல முறை பார்த்திருக்கிறேன் அவள் மீது எனக்கு ஒரு மையல் உண்டு ஒரு பிரியம் உண்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது என்னை அவள் நன்றாக பார்த்து கொண்டாள் எனக்கு நல்ல துணையாக இருந்தாள் அவளோடு நான் பழகினேன் இருவருக்கும் இடையிலே காதல் மலர்ந்தது இதிலே முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால் அந்த சாந்தா என்கிற அந்த பெண்மணி என்னை விட உயர் சாதி பெண்மணி என்னை விட உயர்ந்த சாதி பெண்மணி அவளை நான் விரும்புகிறேன் அவளைத்தான் மன முடிக்கப் போகிறேன் என்று தெரிந்தவுடன் என்னை வளர்த்த நான் வளர்த்த ஆர் எஸ் இயக்கம் என்னை எதிர்த்தது நீ அப்படியெல்லாம் சாதி மாறி கல்யாணம் பண்ணக்கூடாது நீ தலித்து நீ தாழ்த்தப்பட்டவன் ஓ சாதி பிள்ளையத்தான் நீ கல்யாணம் பண்ணணும் என்று என்னை ஆர்எஸ்எஸ் எஸ் அந்த திருமணத்துக்கு ஒத்துழைக்க மறுத்தது என்பது மாத்திரமல்ல அந்த திருமணத்துக்கு எதிர்ப்பும் தெரிவித்தது அப்போது ஆர்எஸ்எஸ் இயக்கத்து மேலே எனக்கு வெறுப்பு இயக்கத்து மேலே வெறுப்பு வர ஆரம்பிக்குது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான் பாரதிய ஜனதா கட்சியிலும் பொறுப்பு வகித்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னுல பிஜேபியிலையும் பொறுப்பு வகிக்கிறேன் தொண்ணூற்றி ரெண்டில் பாபரி மஸ்ஜித் இடிக்கப்பட்ட அந்த நேரத்தில் நாங்கள் அடைந்த குதூகலத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் எல்லையே கிடையாது அப்படி நாங்கள் குதூகலம் கும்மாளம் போட்டோம் அவ்வளவு நாங்கள் மகிழ்ச்சி அடைந்தோம் பிறகு நான் என்னுடைய சொந்த உழைப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்து தலித் குடியிருப்புகளுக்கு மத்தியில் ஒரு மூணு சென்ட் இடத்தை வாங்கினேன் அதில் ஹாஸ்பிட்டல் ஷீட்டை போட்டு ஒரு வீடாக அதை ரெடி பண்ணி மனைவி மக்களோடு அதில் நான் குடியேறுறேன் கல்யாணம் பண்ணி மனைவி மனைவியோடு அதில் நான் குடியேறேன் அந்த நேரத்தில் கேரள அரசாங்கம் தலித் சமுதாயத்து மக்களுக்கு வீடு கட்டுவதற்காக அரசு நிதி உதவி செய்யும் என்று அறிவித்து பணத்தை எல்லாம் அலாட் பண்ணிட்டாங்க தலித்துகள் எல்லாம் போய் அந்த பணத்தை வாங்கி வீடு கட்ட தயாரா வராங்க அந்த நேரத்துல அந்த திட்டத்தின் கீழ் நானும் பணத்தை பெற்று வீடு கட்டலாம் அந்த மூணு சென்ட் நிலத்துல கார வீடு ஹாஸ்பிட்டல் சீட்டை அகற்றி விட்டு ஒரு கான்கிரீட் போட்ட வீடு அழகி முறையில கட்டி கொள்ளலாம் என்று நான் முயற்சித்த போது அப்போதும் ஆர் எஸ் எதிர்க்குது தலித்துகளுக்கு எதிராக வந்து அது காங்கிரீட் வீடு ஹாஸ்பிட்டல் வீடு அதிகம் கூரை வீட்டில் தான் அவங்க இருக்கணும் என்கிற மனநிலையில் நான் ஒரு நல்ல வீடு கட்டி ஒரு நல்ல பண்பாட்டோடு ஒரு நல்ல நாகரிகத்தோடு வாழ வேண்டிய வாழ்க்கையை நோக்கி நான் செல்லுகின்ற போது ஆர்எஸ்எஸ் இயக்கம் என்னை வழிமறிக்கிறது என்னுடைய முன்னேற்றத்தை அது விரும்பவில்லை நான் இப்படி புழுவாக புழுவாகவே இருக்க வேண்டும் அவனுடைய காலப்படையாகவே இருக்க வேண்டும் என்பதுதான் ஆர்எஸ்எஸ் மிக முக்கியமான திட்டமாக இருந்து வந்தது அதன் பிறகு பிஜேபியில இருந்து நான் விலகின பிஜேபியையும் ஆர் எஸ் எஸ் ஐயும் ஒழித்து கட்ட வேண்டும் நான் பிறந்த சமுதாயத்தை என்னுடைய தலித் சமுதாயத்தை தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை வஞ்சிக்கக்கூடிய ஒரு இயக்கத்தில் அல்லவா நான் இனவக காலம் இருந்து விட்டேன் என்னுடைய தவறுக்கு நான் பரிகாரம் செய்ய வேண்டும் அதனால் அந்த இயக்கத்தை விட்டு நான் விலக வேண்டும் என்று முடிவெடுத்து அந்த இயக்கத்துக்கு எதிராக பணிகளை செய்ய வேண்டும் என்று நான் முயற்சித்தேன் அதன் பிறகு மௌலவி நாசர் மாயதனி அவர்கள் கேரளாவிலே ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக பிடிபி பீப்புள்ஸ் டெமோக்ராட்டிக் பார்ட்டி என்கிற ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி முழு மூச்சோடு அவர்களை எல்லாம் எதிர்த்து கொண்டிருக்கிறார் என்று நான் கேள்விப்பட்டேன் பிறகு அந்த பிடிபி கட்சியிலும் நான் போய் இணைந்தேன் முதன் முதலாக நாசர் மாதனியை சந்திக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்ட நேரத்தில் என்னை இரண்டு இளைஞர்கள் தனியாக அழைத்து சென்றார்கள் அவர்கள் தனியாக ரொம்ப தூரமா ஒரு இடத்துக்கு அழைத்து கொண்டு போவதை பார்த்தால் செல்லக்கூடிய வழியில் எனக்கு ஒரு பயம் ஏற்பட்டது இந்த இளைஞர்கள் நம்மளை எங்க கூட்டிட்டு போறாங்க தெரியலையே நம்மளை எதோ கொலை பண்ண போறாங்களோ வசமாக ரெண்டு தீவிரவாதிகள்கிட்ட சிக்கிக்கிட்டோமோ என்று பயந்து அவர்களோடு நான் போனேன் என்ன செய்வது ஆர் எஸ் எஸ் எதிர்ப்பதற்கு முடிவெடுத்தாகி விட்டது எதிர்த்து விடுவோம் என்ற துணிச்சலில் தைரியத்தில் நான் போனேன் ஒரு வீட்டினுடைய மொட்டை மாடிக்கு என்னை அழைத்து கொண்டு போய் ஒரு சேர்ல உட்கார வச்சாங்க எதிரில் இன்னொரு சேர் இருந்தது கொஞ்ச நேரத்தில் நாசர் மாதினி கம்பீரமான அந்த தோற்றத்தில் ஒற்றை காலோடு அவர் நொண்டி நொண்டி அந்த படியில் ஏறி கஷ்டப்பட்டு என்னை சந்திப்பதற்காக மேலே வந்தார் என்னோடு அவர் நீண்ட நேரம் அளவலாகினார் என்னுடைய ஆர்எஸ்எஸ் பின்னணி என்னுடைய பிஜேபி பின்னணி அனைத்தையும் அவர் தெரிந்து கொண்டு தன்னுடைய கட்சியிலே அதாவது பிடிபியில பீப்புள்ஸ் டெமோக்ராட்டிக் பார்ட்டியிலே அவர் தன்னை என்னை இணைத்துக் கொண்டார் நான் அவரோடு சேர்ந்து பல ஊர்களுக்கும் போகிறேன் பள்ளிவாசலுக்கு போவேன் அவரோட அவர் பள்ளிவாசலில் பயன் பண்ணுறதுக்காக வேண்டி போகக்கூடிய நேரத்தில் அவருக்கு கிடைக்கக்கூடிய வரவேற்பு அதோடு சேர்ந்து எனக்கு கிடைக்கிற மரியாதை நான் முஸ்லீம்களோடு சேர்ந்ததுக்கு அப்புறமாக அந்த தலித் என்கிற அந்த உணர்வையே மறக்கக்கூடிய அளவுக்கு எனக்கும் முஸ்லீம்கள் மரியாதை கொடுத்தார்கள் காரணம் நான் நான் மாசர் நாசர் மாதனியோட இருக்கிறேன் என்பதற்காக அவருக்கு உதவியா இருக்கிறேன் என்பதற்காக அவருடைய கட்சியில் நானும் ஒரு உறுப்பினர் என்பதற்காக எனக்கும் அவ்வளோ பெரிய மரியாதை கொடுத்தாங்க என்னை அவர்கள் ஒதுக்கப்பட்டவனை போல பார்க்கவில்லை என்னோட கை கொடுத்தாங்க என்னோட அருகிலே அமர்ந்து கொண்டார்கள் என்னை அவர்கள் ஒதுக்கவில்லை என்னோட நாச நேச பாசமாக அவர்கள் பழகினார்கள் சில நேரங்களில் வீட்டுக்கு அழைத்து அவர்கள் விருந்து வைத்தார்கள் என்னோடு அவர்கள் அவர்களோடு நான் என் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டோம் இதெல்லாம் நான் பார்த்தேன் சில நேரங்களிலே என்னுடைய வீட்டுக்கு அவர்களை நான் அழைத்தேன் முஸ்லிம் நண்பர்கள் அழைத்தேன் என்னுடைய வீட்டுக்கு அவர்கள் வந்தால் இதுவரைக்கும் ஆர்எஸ்எஸ் காரணம் கூப்பிட்டுருக்கேன் அவனை போல நடவடிக்கைகள் இல்லை கண்கள் அங்குமிங்கும் அலைபாயவில்லை குனிந்த தலையோடு வீட்டுக்குள் வருகிறார்கள் வீட்டு பெண்களை அவர்கள் ஏறிட்டு பார்ப்பதில்லை உட்கார சொன்ன இடத்திலே உட்காருகிறார்கள் கண்ணியமாக உரையாடுகிறார்கள் அனாவசியமாக பேசுவதில்லை கண்ணியமாக உணவு சாப்பிட்டு விட்டு கண்ணியமாக செல்கிறார்கள் எனக்கு ரொம்ப வந்து என்னுடைய மனதை ரொம்ப கவர்ந்து விட்டது இந்த சூழ்நிலையில பிடிபியோட பீப்புள்ஸ் டெமோக்ராட்டிக் பார்ட்டியோட ரொம்ப நான் ஐக்கியமாயிட்டேன் ஒரு நாள் இதில் இதிலும் பிரச்சனை வந்தது நான் பீப்புள்ஸ் டெமோக்ராட்டிக் பார்ட்டியில இருப்பதிலும் வேலாயுதன் சொல்கிறார் இதிலும் எனக்கு பிரச்சனை வந்தது எப்படி பிரச்சனை வந்ததுன்னா அந்த பிடிபி என்கிற கட்சியினுடைய ஒரு மாவட்ட செயலாளர் அவருடைய பெயர் சித்திர பானு அவர் முஸ்லீம் கிடையாது சித்திர பானு அந்த சித்திர பானு ஒரு நாள் என்னை சந்தித்து சொல்கிறார் வேலாயுதா நீ நாசர் மாதனிட்ட கவனமா இருந்துக்கோ அந்த ஆள் ஒரு பயங்கரமான தீவிரவாதி அவருடைய தோற்றத்தை பார்த்தாயா அவருடைய உரைகளை கேட்டிருக்கின்றாயா எப்படி ரத்தத்துல சூடு ஏற மாதிரி அவர் பேசுறாரு பார்த்துருக்கிறாயா ஒரு பயங்கரமான தீவிரவாதி அவர் அன்வாறு ஷேரி என்கிற பெயரில் ஒரு தீவிரவாத குழுவை நடத்தி வருகின்றார் தீவிரவாதிகளுக்கு அவர் வந்து பயிற்சி கொடுக்கின்றார் உன்னை கட்சியில சேர்த்திருப்பதற்கு காரணமே என்னவென்றால் வசதியான ஒரு நாளாக பார்த்து உன்னை போட்டு தள்ளணும் கதையை முடிக்கணுங்கிறது தான் என்பதற்காகத்தான் உன்னை கட்சியில சேர்த்திருக்கிறாரு என்று சித்திரபானுங்கிற பிடிபியினுடைய நாசர் மாதினி கட்சியினுடைய மாவட்ட செயலாளரே சொல்றாரு மாவட்ட செயலாளர் என்பது இந்த கட்சியில் ரொம்ப ஒரு நல்ல ஒரு உயர்தரமான பதவி என்னடா எப்படி சொல்கிறார எனக்கு நாசர் மாதிரி மேலே கடும் கோபம் பார்த்துருவோம் நம்மளை எப்படி ஒரு கொலை பண்ணுறாரு ஒரு அவற்றை போய் கேட்டுருவோம் என்ன நடக்குதுன்னு ஒரு நாள் நாசர் மாதினியை பார்த்தேன் பார்த்து தலைவரே என்ன நீங்கள் கொல்றதுக்கு திட்டம் போட்டிருக்கீங்க எனக்கு அது தெரியும்னு சொன்னேன் இதை கேட்டு நாசர் மாதினி கடும் கோபமடைந்தார் யாரடா சொன்னால் உனக்கு என்று என்னிடத்திலே கடுமையாக பேசினார் நான் எனக்கு அந்த செய்தி கிடைத்த அந்த சோசை சித்திரபானு தான் எனக்கு இந்த செய்தியை சொன்னாங்க அப்படிங்கிற தகவலை நான் நாசர் மாதினி சொன்னேன் அதன் பிறகுதான் நாசர் மாதினிக்கே ஒரு உண்மை புரிந்தது தன்னுடைய பிடிபி என்கிற பீப்புள்ஸ் டெமோக்ராட்டிக் பார்ட்டியில ஆர்எஸ்எஸ் தன்னுடைய கையாட்களை அனுப்பியிருக்கிறது அப்படி ஆர்எஸ்எஸ் ஆல் பிடிபியை உளவு பார்ப்பதற்காக வேண்டி அனுப்பப்பட்ட நபர்களில் ஒருவர் தான் சித்திரபானு அவர் அந்த கட்சியில ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி காட்டி மாவட்ட செயலாளர் பதவியே பெற்றிருக்கிறார் அந்த அளவுக்கு பிடிபிக்குள்ள ஊடுருவல் இருந்திருக்கிறது என்பது அப்போதான் தெரிய வந்துச்சு அதன் பிறகு சித்திரபானு கட்சியில் இருந்து நீக்கப்பட்டார் இது ஒரு தனியான ஒரு போக்கு ஒரு நாள் இந்த அன்வாறு நாசர் மாதிரி நடத்தி வரக்கூடிய தீவிரவாத முகாம் என்று சித்திரபாமி நடத்திலே சொன்ன அல்லது வெளியிலே ஆர் காரர்கள் செய்திகளை பரப்பிய அன்வாருஷேரி அது என்னது என்று நான் தெரிந்து கொள்ள முயற்சித்தேன் தெரிந்து கொள்ள முயற்சித்தால் ஒரு நாள் அன்வாரு ஷேரிக்கு நாசர் மாதிரி என்னை கூட்டிட்டு போறாரு அது அன்வாரு என்பது அனாதை பிள்ளைகளுக்காக நாசர் மாதனி நடத்தக்கூடிய ஒரு அனாதை இல்லம் வேற ஒண்ணும் கிடையாது அங்கே ஹம்சா என்கிற பேரில் மற்ற சஹாபாக்களுடைய பேரில் சின்ன பிள்ளைகள் அங்கே பெயர் வைக்கப்பட்டு அவர்கள் அனாதைகளாக இருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் அங்கே வளர்க்கப்பட்டு வருகிறார்கள் அவர்களுக்கு மார்க்க கல்வி உலக கல்வி எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை நாசர் மாதனி அவர்கள் நடத்தி கொண்டிருந்தார்கள் என்பதை வேலாயுதன் சொல்கிறார் அன்பு சகோதரர்களை இந்த நேரத்தில் நான் என்ன என்னை பொறுத்த அளவில் நான் நாசர் மாதனியோடு ஒரு கட்டத்தில் அவர் பிடிபியை தமிழகத்திலே அறிமுகப்படுத்த வேண்டும் என்று விரும்பிய நேரத்தில் கொடிக்கால் ஷேக் அப்துல்லா அவர்கள் தான் தமிழகத்திலே அந்த கட்சியை வளர்க்கக்கூடிய பொறுப்பை ஏற்றிருந்தார் அந்த சமயத்தில் திருநெல்வேலி மாவட்டத்திலே என்னுடைய ஆசிரியர் டிஜிஎம் சலாஹுத்தின் ரியாஜி அவர்கள் நாசர் மாதனியை கூப்பிட்டு நாம் ஒரு பொதுக்கூட்டம் நடத்த வேண்டும் என்று எங்களோடு பேசிக் கொண்டிருந்தார்கள் பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு உகந்த இடம் ஒரு பாதுகாப்பான இடம் அவருக்கு பாதுகாப்பான இடம் அது மேலப்பாளையம் தான் என்று நாங்கள் எல்லாம் முடிவெடுத்தோம் அது எந்த நேரம் நாசர் மாதனியுடைய கா காலில் ஆர் வெடிகுண்டு போட்டு ஒரு காலை இழந்து செயற்கை காலில் அவர் வந்து கொண்டிருந்த நேரம் அது அப்போது அவர் மிகுந்த சிரமத்துக்கு மத்தியில அங்கிருந்து கார் எடுத்துக்கிட்டு வந்திருக்கிறாரு அவருக்கு நாம் வழிச்செலவுக்கு அவர் வந்து செல்வதற்கு ஏதாவது நம்ம ஒரு தொகை கொடுக்கலாம் என்று முயற்சித்த நேரத்தில் மாசர் மாதனி அவர்கள் எனக்கு எந்த தொகையும் நீங்கள் தர வேண்டாம் என்று சொல்லிவிட்டு நான் மக்களிடத்திலே நான் நடத்தி வருகின்ற அனாதை நிலையத்துக்கு மக்களிடத்திலே நான் பணம் கேட்டுக் கொடுக்கிறேன் மக்கள் தருவதை தரட்டும் என்று நாசர் மாதினி சொன்னார் அனாதை நிலையத்துக்காக அறிவித்தார் அப்போது அவரோடு இரண்டு மாணவர்கள் வந்திருந்தார்கள் எனக்கு தெரிந்து ஒரு மாணவருடைய பேர் ஹம்சா இன்னொரு மாணவர் பேர் ஹாலிபின் ரீத் என்று நினைக்கிறேன் சரியாக எனக்கு நினைவில்லை அந்த இரண்டு மாணவர்களையும் காட்டி இது போல மாணவர்களை நான் வைத்து எத்தி நடத்திக் நடத்தி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அவருக்கு அங்கே ஒரு கனமான தொகை மேலப்பாளைய மக்கள் வழங்கினார்கள் என்பது என்னுடைய சொந்த அனுபவத்தில் நான் அறிவேன் எதற்கு இதை சொல்லி காட்டுகிறேன் என்றால் அவர் அனாதை நிலையத்தை நடத்தி வந்ததை கூட ஆர் எஸ் எஸ் இயக்கத்தை சார்ந்தவர்கள் இது தீவிரவாதிகளின் முகாம் என்று வதந்திகளை பரப்பினார்கள் இப்போது வேலாயுதன் சொல்கிறார் அங்கே சென்று பார்த்ததற்கு பிறகு அவர்கள் திருக்குறான் ஓதக்கூடிய முறை அவருடைய ஒழுக்கம் சாப்பிட்டு முடித்துவிட்டு இந்த உணவை உணவாக ஆக்குவதற்கு எங்களுக்காக பணம் கொடுத்து இந்த எத்திமகானா சிறப்பாக நடைபெறுவதற்கு இந்தியா முழுக்க இருந்து பணத்தை தந்து உதவி செய்யக்கூடிய மக்களுக்கு அவர்கள் மனமுருகி கையேந்தி அல்லாஹ் இடத்திலே தங்களுடைய கடவுள் இடத்திலே பிரார்த்தனை செய்த காட்சியை பார்த்து நான் உண்மையிலேயே நெகிழ்ந்து போனேன் மலையாள மொழியில் அவர்கள் இந்த எத்தி நடத்துவதற்கு பணம் கொடுத்து உதவி செய்யக்கூடிய மக்களுக்கு மனமுருகி கேட்ட பிரார்த்தனை இன்னும் என்னுடைய நெஞ்சத்தில் பசுமையாக இருக்கிறது இந்த பச்சிளம் பாலகர்களையா இந்த மாபாவிகள் கொஞ்சம் கூட நாக்கூச்சம் இல்லாமல் தீவிரவாதிகள் என்று பேசுகிறார்கள் என்று நான் உண்மையிலேயே மனம் வருந்தினேன் நாசர் மாதனியோடு நான் கேரளாவினுடைய பல்வேறு பகுதிகளுக்கும் நான் சென்று வருகிறேன் சென்று வருகின்ற போது ஒரு நாள் நாசர் மாதனியினுடைய உரையை நான் கேட்கிறேன் இங்கே என்னுடைய உரையை கேட்டுக் கொண்டிருக்கூடிய நேயர்கள் நாசர் மாதினியுடைய உரையை கேட்டால் உங்களுக்கு புரியும் ஒரு சண்டமாரத பேச்சாளர் ரொம்ப அற்புதமான ஒரு பேச்சாளர் அவர் பிலால் ரதியுல்லாஹர்களை பற்றி உரையாற்றுகிறார் அந்த உரையில் பிலால் ரதியுல்லாஹர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக பாலைவனத்தினுடைய மணலில் படுக்க வைக்கப்பட்டு நெஞ்சில் பாறாங்கல் ஏற்றப்பட்டு சாட்டையால் அடிக்கப்பட்ட அந்த நிகழ்வை அவர் நெக்குருக வர்ணித்துக் கொண்டிருக்கிற போது அந்த நேரத்திலும் அஹதுன் 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 என்று அல்லாஹினுடைய திருப்பெயரை சொல்லிய அந்த காட்சியை நாசர் மாதனி அவர்கள் நெக்குருக சொல்லிக்கொண்டிருந்தார் இதை கேட்ட மாத்திரத்தில் நான் உண்மையிலேயே நெகிழ்ந்து போனேன் நானும் ஒரு கருத்தினத்தை சார்ந்த வந்தானே நானும் அடக்கி ஒடுக்கப்பட்ட அடிமை அம்சத்தை சார்ந்த வந்தானே என்னை இப்படித்தானே துன்புறுத்தினார்கள் என்னுடைய நான் இப்படி நாசர் மாதனியோடு கலந்து பழகக்கூடிய வாய்ப்பை நான் பெற்றிருக்காவிட்டால் நானும் அடிமையாகத்தானே நடத்தப்பட்டிருப்பேன் என்று நான் அதை நினைத்து கண்ணீர் உகுத்து கொண்டிருந்தேன் அவருடைய அந்த உரை பிலார் பற்றி அவர் ஆற்றிய அந்த உரை என் மீ என்னிடத்திலே இஸ்லாத்தின் மீதான ஒரு தீயத்தை ஏற்படுத்திவிட்டது நானும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற முடிவுக்கு நான் வந்துவிட்டேன் என்று நம்முடைய வேலாயுதன் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் ஒரு நாள் நாசர் மாதனி அவர்கள் மலபாரிலே கோட்டக்கல் இருக்கக்கூடிய கோட்டக்கல் என்கிற பகுதியிலே ஜும்மா மஸ்ஜிதிலே ஒரு நாள் இரவு தொலகை தொழுக தொழு தொழுவதற்காக காரை விட்டு இறங்கினார் நானும் அவரோடு இருந்தேன் மாதனி பள்ளிவாசலுக்குள் செல்லும் போது நான் வெளியிலே நின்று பார்த்து கொண்டிருந்தேன் முன்வரிசையில் நிற்கின்ற ஒரு கூலி பணிக்காரனுடைய காலில் மாதனியினுடைய படும் அளவுக்கு அவர் ரெண்டாவது சஃபல் நினைக்கிறாரு ஒரு கூலிக்காரன் அண்ணாடங்காட்சி அவன் முதல் சஃபல் நிக்கிறான் முதல் வந் முதலில் வந்தவன் என்பதற்காக வேண்டி அவன் முன்னால் நினைக்கிறான் நாசர் மாதினி எவ்வளவு பெரிய தலைவர் எவ்வளவு பெரிய பேச்சாளர் எவ்வளவு பெரிய ஒரு இமா மார்க் அறிஞர் அவர் தாமதமாக வந்தார் என்பதற்காக அவர் பின்னாலே நின்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சியை நான் பார்த்தேன் ஆகா இதுவல்லவா சமத்துவம் என்று எனக்கு வியப்பாக இருந்தது அதே நேரத்தில் அப்போதுதான் எனக்கு ஞாபகம் வருகிறது முன்னொரு நாள் நான் சபரிமலை ஐயப்பனை தரிசிப்பதற்காக சென்றேன் அப்போது அங்கு எதிர்பாராத விதமாக வந்த ஒரு மலையாள சினிமா நடிகர் சாமி தரிசனத்துக்காக வருகை தருகின்றார் அவர் வந்ததும் தான் தாமதம் ஐயப்பனை தரிசிப்பதற்காக வந்த அத்தனை இந்து இளைஞர்களையும் அவர்கள் முதலில் விலக சொல்லி நடிகரை உள்ளே விடுகின்றார்கள் இந்த ஏற்ற தாழ்வு ஐயப்பன் தரிசனத்தை இருந்தது பள்ளிவாசலில் இல்லை அப்போது இந்த சூழலில் ஒரு நாள் நான் என்னுடைய மனைவி சாந்தாவிடம் கூறினேன் நாம் பேசாமல் இஸ்லாத்தில் இணைந்து விட்டால் என்ற என்று என்னுடைய மனைவி சாந்தாவிடத்தில் நான் சொன்னேன் இஸ்லாத்திற்கும் மற்ற மதங்களுக்கும் இடையில் உள்ள வேறுபாட்டை நான் எடுத்து சொன்னேன் தொடக்கத்திலே சாந்தாவினுடைய மனைவி சா சாந்தாவினுடைய மனம் அதற்கு இடம் கொடுக்கவில்லை அவர் என்ன எதனால் இடம் கொடுக்கலன்னா இஸ்லாத்தி மேல விருப்பலாம் கிடையாது சாந்தாவுக்கு என்ன கவலைனா முதலாவது நாம தலித்து ரெண்டாவது அதாவது அவர் வேலாயுதம் சாந்தா சந்தளித்து கிடையாது ரெண்டாவது நாம ஆர் இயக்கத்துல முன்னால இருந்தவங்க இந்த ரெண்டு காரணங்களுக்காக எனக்கு சந்தேகம் அவங்க நம்மளை ஒத்துக்குவாங்களான் உடனே நான் தாராளமாக அவர்கள் ஒத்துக்கொள்வார்கள் அவகிடத்துல எந்த பாகுபாடும் கிடையாது என்று நான் எடுத்து சொல்லி நான் என்னுடைய மனைவி அழைத்துக் கொண்டு நாசர் மாதனியினுடைய வீட்டுக்கே நான் சென்றேன் இஸ்லாத்தினுடைய அடிப்படை தகுதிகளையும் கடமைகளையும் நாசர் மாதன் எனக்கு எடுத்து சொல்லி எனக்கு அவர்தான் பிலால் என்று பெயர் சூட்டி கலிமா சொல்லி கொடுத்து என்னை இஸ்லாத்தில் சேர்த்தார் அஷகத் அல்லாஹ் அல்லா அஷகத் அண்ணா முகமது ரசூலுல்லா என்ற அவர் அந்த கலிமாவை சொல்லிக் கொடுத்து என்னை இஸ்லாத்தில் சேர்த்தார் அதன் பிறகு நாங்கள் இருவரும் என்னுடைய மனைவி இஸ்லாத்தை தழுவினோம் மனைவிக்கு பாங்கோடு என்கிற ஊரை சார்ந்த ரஃபீக் மௌலவி கலிமா சொல்லிக் கொடுத்து ஃபாத்திமா என்று பெயரும் சூட்டினார் முப்பத்தி ஆறு வருடம் வாழ்ந்த வாழ்க்கையில் எனக்கு கிடைக்காத மகிழ்ச்சி நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விதால் என்று பெயர் சூட்டிய உடனே எனக்கு கிடைத்தது என்று அவர் வேலாயுதன் சொல்லி காட்டுகிறார் நான் இந்து மதத்தில் இருந்தபோது என்னை பறையன் என்று என்னை ஒதுக்கி வைத்து தள்ளி வைத்து என்னை தாழ்த்தப்பட்டவனாக தன்னுடைய காலாட்படையாக நடத்தி கொண்டிருந்த ஆர் எஸ் எஸ் இயக்கத்தை மிக சரியான முறையிலே நான் எதிர்க்க வேண்டும் என்று நினைத்து எனக்கு கிடைத்த பாதையை நான் தேர்ந்தெடுத்து கொண்டேன் என்று அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட செய்தியை வேலாயுதன் இனிமேல் அவரை நாம் பிலால் என்று அழைப்போம் அன்பு சகோதரர் பிலால் அவர்கள் சொல்லுகின்றார்கள் அதன் பிறகு அவர் திரும்ப திரும்ப ஆர்எஸ்எஸ் இயக்கத்துல இருக்க இருந்த காலத்துல எப்படியெல்லாம் முஸ்லிம்கள் மேல வெறுப்பை விதைப்பதற்கு அஹ் சொல்லிக் கொடுத்தார்கள் எந்த அளவுக்குன்னா முஸ்லிம்கள் சலாம் சொல்றாங்க பாருங்க அசலாம் வலைக்கும் சலான்னு சொல்றாங்கல்ல இந்த சலாத்தை கூட ஆர் எஸ் எஸ்ல வந்து எங்களுக்கு தப்பா சொல்லிக் கொடுத்தாங்க எதுக்கு முஸ்லீம்கள் தெரியுமா கூட்டமா இருக்கும் போது நம்ம ஒண்ணு என்று காட்டுவதற்காக தன்னுடைய இனத்தை அவர்கள் தங்களோடு அரவணைத்துக் கொள்வதற்காகத்தான் சலாம் என்று அவர்கள் சொல்லிக் கொள்கிறார்கள் அப்போ இப்போது அவருக்கு சிந்தனை தெளிவு பிறந்து விட்டது ஆர் எஸ் எஸ் இயக்கம் என்பது அது பிராமணர்களுடைய ஆரியர்களுடைய வலிமையை இந்த மண்ணில் நிலைநாட்டிக் கொள்ளவும் ஆரியர்களுடைய வளமான வாழ்க்கைக்காகவும் தான் இந்த இயக்கம் இங்கே நிறுவப்பட்டு கொண்டிருக்கிறது இது வேறு சாதிகளுக்கு நன்மை செய்வதற்காக அல்ல என்பதை புரிந்து கொண்டு மேலும் அந்த இயக்கத்துக்கு எதிராக இனிவரும் நாட்களிலே நான் பிரச்சாரத்தை செய்வேன் இனிவரும் நாட்களிலே ஒரு நல்ல முஸ்லிமாக நான் இருப்பேன் என்கின்ற உறுதியோடு இஸ்லாத்தியை நிலைநாட்டக்கூடிய தூய பணியிலே அவர் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு நான் இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வந்துவிட்டேன் என்று அவர் தன்னை பிரகடனப்படுத்தி அதுபோல அவர் தன்னுடைய வீட்டுக்கு தன்னுடைய நண்பர்களை எல்லாம் அழைத்துச் செல்கின்ற சொல்கின்றார் இருந்த மூன்று சிறிய வீடுகளில் ஒன்றில் அவர் தன் இஸ்லாமிய வாழ்க்கையை தொடங்கி இருக்கின்றார் அந்த சிறு வீட்டில் ஒரு சிறு பகுதியை வரவேற்பதையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்த சின்ன பகுதிக்கு தாரு சலாம் என்று அவர் பெயர் வைத்திருக்கின்றார் அதற்கு பெயர் அமைதியின் வீடு என்று அதற்கு பொருள் பிலால் சாஹிப் என்ற பெயரோடு இன்றைக்கு வரைக்கும் கேரளாவிலே அவர் மிக்க மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் அவர் கடந்த கால வாழ்க்கையில இருந்து மனம் வருந்தி திருந்தி அல்லாஹினுடைய ஒரு நல்ல அடியாராக வாழ்ந்து கொண்டு அவர் இன்றைக்கும் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்யக்கூடியவராக இருக்கின்றார் மேலும் இவரை போன்ற இன்னும் பல நூற்றுக்கணக்கான சகோதரர்களுக்கு நேரோழி காட்டக்கூடிய அவருடைய உயர்ந்த பணியை எல்லாம் வல்ல ஏற்றுக்கொண்ட ஏற்றுக்கொண்டார்கள் புரிவானாக வாஹுரு அவானா ரபில் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூர்